கடந்த கால தீபாவளி நினைவுகள் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி நாட்கள் கடந்து போகாது. அந்த நினைவுகளை மீண்டும் திரும்பி பார்க்கும் ஒரு சிறப்பு நேர்காணலுடன் நமது செய்தியாளர் ஜமுனா வேலாயுதம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனி விதமான மகிழ்ச்சி. ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த தீபாவளியை கொண்டாட எல்லோருடைய மனசும் புதுகலத்தில் காத்திருக்கும். இன்றைய காலத்தில் தீபாவளி நிறையவே மாறி இருக்கு. அன்றைய காலத்தில் நிறைய இருந்தது, இன்றைக்கி இல்லை. ஆக அன்றைய தீபாவளி நாட்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அம்மா தலை மாமினி ஏகவள்ளி பாட்டி நம்மோடு இணைந்திருக்கின்றார். தொடர்ந்து அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. தீபாவளி வாழ்த்துக்கள். உனக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். சரி, தீபாவளினாலே முதல்ல வாழ்த்து. இந்த வாழ்த்து அட்டை இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு சாதாரணமாகவே இந்த வாழ்த்து அட்டைக்காகவே சண்டை போட்டுருங்க. எனக்கு வருதா உனக்கு வருதா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மரம் வச்சாங்க, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு மரம் வச்சு எல்லாரோட தீபாவளி வாழ்த்து காடும் ரொம்ப விட்டு ஒரு அழகு பார்க்கறது. அது விளக்கெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்காது. கிறிஸ்மஸ் ட்ரீயை வைக்கிறாங்களே அதே மாதிரி தீபாவளி வாழ்த்து காடு அட்டைங்களை வச்சு. இப்போ எல்லாம் ஃபோன்லேயே தீபாவளி வாழ்த்து வந்துடுது, மெசேஜில் வந்துடுது. அதனால் நம்மளுக்கு அந்த நேரடி பேசுகிற இது இல்லை. அந்த ஒரு சந்தோஷம் பறிப்போன மாதிரி இருக்கு இல்லையா? யாராவது ஃபோனில் வந்துடுது ஆகிடுச்சு. இந்த காலத்தில் அது நிறையவே மாறி இருக்கும். ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து மூன்று தலைமுறை தீபாவளி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைய காலத்திலையும் அன்றைய காலத்திலையும் அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு? முதல்ல உங்களுடைய அந்த நினைவுகளை சொல்லுங்க. ரொம்ப வித்தியாசம். இப்போ வந்து தீபாவளி மாதிரியே இருக்கிறது. இந்த காலத்தில் எல்லா பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, குடும்பம் எல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ எல்லாருமே அந்தந்த ஒரு ஒரு வேலையை எடுத்து செய்கிறது. ராத்திரி நேரத்தில் காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, எண்ணெய் குளிக்கிறது, சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். எல்லாம் நடந்ததும் தோசை சுற்றி கோழிக்கு. அந்த காலத்தில் வந்து வறுமை இப்போ உள்ள இந்த மாதிரி இல்லை. அப்போல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படாக தாலியில் தோசையும் கோழி கறியும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இந்த ஏழ்மையான உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான். நாங்களும் அப்படி தான். ஏன்னா நாங்கள் வந்து பெரும் பணக்காரங்க இல்லை. அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த கவலையெல்லாம் மறந்துச்சு. கேட்டரிங் போகிற ஒரு ஆள், தலைவாணி போட ஓர போட ஒரு ஆள், என்னென்ன வேலை வீட்டு வேலை இருக்கும். அந்த ராத்திரியே மசாலா அரைப்போம் கையிலே. இந்த பாபாஸ் மாதிரி எல்லாம் வாங்கி கடையில் வாங்கி உலையில் போடுறதெல்லாம் அப்போ கிடையாது. எல்லாம் மாவு எடுத்துக்கலாம், எல்லாம் செஞ்சுக்குவோம். ஒரு அம்மா பலகாரம் செஞ்சாங்கன்னா நான் முறுக்குக்கு மட்டும் நான் போய் பண்ணுறேன். மிச்சவங்கள்லாம் தங்கச்சிங்கெல்லாம் அதிரசம், சொத்து உருண்டை, உருளைக்காய் உருண்டை, இப்படி ஆளுக்காள் ஒன்று ஒன்று எடுத்துக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். விடிய விடிய ஒரே சந்தோஷமாக தான் இருக்கும். எண்ணெயை லேசாக முன்னெல்லாம் நல்லா வச்சு தேய்ப்போம். இப்போல்லாம் நீட்டாக தடிக்கிட்டு போய் குச்சி விட்டுருவேன். குச்சி விட்டு பட்டியாடுவாங்க. பட்டியாடுனதான் நல்லா காண போயிருக்கு. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், காண போயிருக்கேன். வீட்டில் கருத்து எடுத்து எடுத்துருந்த நாங்களாம் அம்மாவில் பாட்டிங்க டிவி. இதுதான் தீபாவளி. அது தீபாவளி மாதிரியே இருக்காது. அப்போல்லாம் நாங்கள் தீபாவளி பலகாரம் செஞ்சு கொண்டு வந்தால் வருஷ வீடுகளாக இருக்கோம் இல்லையா? இப்போ நாங்கப்பட்டேன் நான் இருந்தப்பேன் நிறைய வருது. இந்த பலகாரங்கள்லாம் செஞ்சிட்டோம்னா வீடு வீடாக கொடுப்போம். எல்லாம் வந்து சாப்பிட்றேன். வீடு வீடாக தாமல் கழிச்சு கொண்டு கொடுப்பேன். அதுக்கு ஒரு சண்டை வரும். எங்களுக்கு யார் கொடுக்குறது அப்படின்னு? நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன். ஏன்னா இந்த தீபாவளி பலகாரத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கள் உலகர் வச்சுக்கணும். கொண்டு கொடுத்தோம்னா ஒரு 50 காசு ஒரு வெளி கொடுப்பாங்க. அதுக்காக அடிச்சுக்கோங்க. நான் போகிறேன்மா, நீ போகிறமான்றது அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இருந்துச்சுல. இப்போ வந்து தீபாவளி என்னென்னா எல்லாம் காலையிலேயே எழுந்திருக்கிறது, எல்லாம் கல்வி செய்யறது. வீட்டில் யாருமே எடுத்துக்கிட்டு இந்தியா இருக்கோம். மத்தியான சாப்பாடு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா எல்லாரும் சாப்பிடுவோம். அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு யாருக்குமே நேரம் இல்லை. ஆமாம், நிஜமாவே. என்ன கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க. பிள்ளைங்க அந்த பலகாரத்தை எப்படி செய்யறதா பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கிறது இல்லை. உங்களுடைய காலகட்டத்தில் நிச்சயமாக எவ்வளோ நேரம் கிடைச்சிருக்கும், செய்திருப்பீங்க, அம்மா செய்யறதை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி சொல்லுங்க. இந்த பலகாரங்கள் செய்யறேன். பலகாரம் அதான் நான் சொன்னேன், அந்த மூர்த்திக்கு நான் போயிடுவேன். அம்மா போய் அதட்டம் கொத்து உருண்டை இந்த வெட்டி வெட்டி கொடுப்பாங்க. ஒரு மாதிரி அவங்க மிளகாரம் வேணுமா சொல்லுவாங்க, கொத்துண்டி. அதை வந்து தமிழவங்க செய்வாங்க. சிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, சிப்பின்னு செய்வாங்க. இந்த கொத்து உருண்டை செய்கிறது ரொம்ப கஷ்டம். பச்சை பேரில் செய்கிறது ரொம்ப கஷ்டம். இது இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு
பாட்டிங்க காலத்தில் உள்ளவங்க தான் அதெல்லாம் செய்ய முடியும். இப்போ கூட நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், இப்போ ரொம்ப கஷ்டம். நெய் உருண்டை அது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த சிப்பி இப்படி இந்த தமிழ் பலகாரங்க தான். சரி, மறக்கவே முடியாதுங்க இந்த தீபாவளி எனக்கு அப்படின்னு நிச்சயம் நிறைய இருக்கும். அதில் ஒன்று சொல்லுங்க. மறக்க முடியாத தீபாவளின்னா நம்ம தாய் வீட்டில் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு மொதல் தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் ரெண்டு பேர், அக்கா நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வரோம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அதெல்லாம் செய்வாங்க. தலை தீபாவளி, தலை தீபாவளி. நானும் எங்கள் அக்காவும் ஒரே வருஷத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு அதனால் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் அங்கே போனதுனால அம்மாவுக்கு ரெண்டு பேரும் தம்பிக்கு அதனால் ரொம்ப சிறப்பாக ஏன்னா தம்பி வந்திருக்காரு மக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி செய்வாங்க. மறக்க முடியாத தலை தீபாவளி. சின்ன பிள்ளைகள் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளமை சின்ன வயசு காலகட்டம் அந்த காலத்துலன்னா அந்த பலகாரம் செய்யும்போது நம்ம எடுத்து வாயில் வைக்க விடமாட்டாங்க. சாமி கும்பிடுவோம், அதை திருடி ஓடிடுங்க. பலகாரங்களை செஞ்சு கட்டளைக்குள்ளே ஒழிச்சிடுவாங்க, அப்பயும் திருடிடுங்க. அந்த அப்போ உள்ளதெல்லாம் இப்பெல்லாம் தான் நிறைய பலகாரத்தை பார்த்துட்டு அதுங்களுக்கு விருப்பத்துக்கு அதில் ஒரு ஆர்வம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறது தானே. அந்த காலத்தில் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பலகாரம். சரி, தீபாவளின்றது மறக்க முடியாது. எந்தெந்த விஷயங்களை வந்து தீபாவளியில் நம்ம கொண்டாடணும், நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இறுதியாக சொல்லுங்கள். தீபாவளினாலே ஒற்றுமைக்கு தான் அர்த்தம்னு சொல்லுங்கிற மாதிரி எனக்கு தெரியும். அன்னைக்கினாவது எல்லோரும் தாய் தந்தை எல்லோரும் ஒன்றா வந்து பிள்ளைங்களோடு சந்தோஷமாக இருந்து அதுங்களை நல்லா ஆசீர்வதித்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், நல்லா அதுங்க நல்லா வாழணுன்றது தான் நம்மளோட கோரிக்கையாக வைக்கிறோம். பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லதை சொல்லி கொடுக்கணும். அது பிள்ளைங்களா அந்த காலத்தில் நாங்களாம் அப்படி இருந்தோம், இப்போ நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்களும் அந்த மாதிரி செய்யணும், நீங்களாம் அப்போ அம்மா அப்பாவை மதிக்கணும். காலில் விழுந்து எந்த பிள்ளைங்க கும்பிடுங்க, நோய் கொடுத்தா தானே ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால நம்ம அதை பழக்கத்தை பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு கூட துணி பூச்சி விட்டு உங்களுக்கு முடிய கொடுத்துறேன். எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல் வாழ்த்துக்கள். எப்போதும் சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க.